தமிழ் சொந்தங்கள் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கருணாகரன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா, விழுப்புரம் மாவட்டம் மலையனூர் தாலுக்கா செட்டித்தாங்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே சுமார் ஒரு 4-5 ஏக்கராவில் பலவிதமான பழச்செடிகளை நடவு பண்ணி அதை பராமரித்து அதற்குண்டான மகசூலை எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் விநியோகம் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் பச்சைப்பான். இது எந்த ஊருங்க ஐயா? இது செட்டித்தாங்கல். செட்டித்தாங்கல். இது என்னென்ன செடி இதில் பயிர்? கொய்யா மரம், மாதுள மரம், சாத்துக்கொடி, சாத்துக்கொடி, வாழை மரம், மாங்காய் மரம், எலுமிச்சை மரம். அதுக்கு அடுத்து தாண்டி அந்த வாட்டர் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள், நட்சத்திர பழம் வச்சிருக்கிறீங்களா? ஆமாம். இது எத்தனை ஆண்டு காலமாக இந்த பயிர் வச்சிருக்கீங்க? 5-6 முடி போகுது. 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் பயிர் வச்சிருக்கீங்க. இது எல்லாம் விளைச்சல்லாம் எப்படி பரவாயில்ல? பரவாயில்ல. அது நோய் தாக்காமல் பராமரிச்சு, நோய் தாக்காம மருந்து அப்பா படிப்போம், மருந்து அடிச்சு அதை வளர்க்கலாம். சரிங்க ஐயா. இப்போ என்னென்ன இப்போ பயிரில் இப்போ கொய்யாலாம் இப்போ அறுவடை பண்ணுறாங்க? கொய்யா 1-1 நாள் வரும். 1-1 நாள் கொய்யா அறுவடை பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரிங்க ஐயா. மற்ற இது இந்த மா எலுமிச்சை இதெல்லாம் அதெல்லாம் ஆடி மாதத்தில் முடிஞ்சிச்சு. ஆடி மாதத்தில் முடிஞ்சிச்சு. அடுத்து மறுபடியும் மீண்டும் ஒரு ஆடி மாதத்துல அதை அறுவடை பண்ணுவீங்க. சரிங்க ஐயா. சரிங்க. இப்போ மற்ற செடிங்கள்லாம் நம்ம பார்க்கலாங்களா? ஆ பார்க்கலாம். சரிங்க. பாருங்க நண்பர்களே, எவ்வளோ காய் காய்ச்சிருக்குது பார்த்தீங்களா? பல ஏக்கர் கணக்கில் இந்த கொய்யா எவ்வளோ சாகுபடி பண்ணி அதை நோய் தாக்காமல் மருந்து தெளித்து பராமரித்து அதுக்கு மண் அணைச்சி பாருங்கள், விவசாயிங்க எப்படி இந்த பயிரை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் விநியோகம் பண்ணுறாங்க பாருங்கள். நல்ல அருமையாக விளைஞ்சிருக்குது. பாருங்கள் விளைச்சல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக சும்மா கொத்து கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சிருக்குது பாருங்கள். பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் இது எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இப்போ 3/4 காயாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் அறுவடை பண்ணுவாங்க பாருங்கள். நிறைய காய் பிடிச்சிருக்குது பாருங்கள். இதில் பழம் எதனா இருக்குதான்னு பார்க்கலாம். பார்த்து பார்க்கலாங்க. சின்னதாக தான் இருக்குது பழமாக, எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கு. இது பாருங்க, இதுதான் நட்சத்திர பழம், கிராம்போலா ஃப்ரூட். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய காய்ச்சிருக்குது பாருங்க. இந்த மாதிரி நிறைய செடிங்க வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. அதுக்குள்ள பழம் எப்படி இருக்குது? கொஞ்சம் இனிப்பு புளிப்பு ரெண்டுமே கலந்துருக்குது. ரொம்ப சுவையாக இருக்குது. இதெல்லாம் நல்ல விலை போகுது. அதனால் இதை நட்டு பராமரித்து அதிலேருந்து ஒரு மகசூல் ஈட்டி நல்ல ஒரு இது ஒரு வியாபாரமாக நிறைய விவசாயிங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி கிராமத்துங்களில் இந்த மாதிரி பயிர் நடவு பண்ணுறதுக்கு நிறைய விவசாயிங்க ஆர்வம் காட்டுறாங்க. சப்போட்டா நல்லா அருமையாக காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய பழச்செடிங்க இருக்குது.
எவ்வளோ காய் வச்சுருக்குது? மாங்காய் இது வந்து இப்போ சீசன் இல்லை, இது வந்து தென்றல் காயின்னு வாங்க. எவ்வளோ அருமையாக காய்ச்சிருக்கு. பாருங்கள் எலுமிச்சை எப்படி காய்ச்சிருக்குது பார்த்தீங்களா. இது வந்து சீசன் இல்லாததுனால காய் கம்மியாக தான் இருக்குது. ஆடி மாதம். ஆமாம், இது ஆடி மாதம். இதுக்குண்டான அறுவடையை வந்து நல்ல விளைச்சலோடு அறுவடை எடுப்பாங்க. பாருங்க இது சாத்து கொடிச்சது, காயெல்லாம் எதுவும் வைக்கல. சீசன் இல்லைங்கிறதுனால இந்த காய் எதுவும் வைக்கல. வெறும் செடியாக இருக்குது அவ்வளோதான். ஐயா இந்த பழ வகை செடிங்கள்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்து நட்டுருக்கீங்க? ஊத்தங்க ரெண்டாவது வரும். ஊத்தங்கரிலேருந்து வாங்கிட்டு வரீங்களா? ஊத்தங்கர தான் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடும். ஆர்டர் பண்ணால் வந்துடுங்களா? ஆமாம். சரிங்க, ஒரு செடி உங்களுக்கு அங்கே எவ்வளோ கிடைக்குதுங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, மாம்பழம் வாங்குறத கம்மியாக கொடுப்பாங்க. முன்ன பின்ன வந்து ஏற்ற இரவு ஒரு நாளைக்கு 50 ரூபா இருக்கும், 60 ரூபா இருக்கும். சொல்ல முடியாது அதெல்லாம். சொல்ல முடியாது. சரி சரிங்க, இந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி வந்து சொட்டு நீர் பாசனம் தான் போடுறீங்களா? சொட்டு நீர் இப்போ போட்டுருக்கீங்களா? இது மாதிரி தான் போடுவாங்களா? சரிங்க, இப்போ இந்த செடிங்களுக்கெல்லாம் வந்து மருந்து வைக்கிறீங்களா? ஆமாம், மருந்து எருவு புண்ணாக்கு தண்ணி நிறைய வைப்போம். மருந்து வந்து எந்த மாதிரியான மருந்துங்கள்லாம் போடுறீங்க? ஆமாம், காம்ப்ளெக்ஸ் இந்த டிஏபி யூரியா எல்லாம் கலந்து போடுவோம். அந்த மாதிரியான மருந்துலாம் போடுவோம். இப்போ அந்த புண்ணாக்குங்கிறீங்களா, அது எந்த மாதிரியான புண்ணாக்குலாம்? ஆமாம், மலாட்டு புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, ரெண்டையும் ஊற ஒரு நாளை ஊறும். ரெண்டாம் நேரத்து பழம் அந்தந்த வேர்க்கு ரெண்டு ரெண்டு பழம் போட்டு சரி ஒரு டப்பா, ஒரு லிட்டர் டப்பாவில் ஒரு டப்பா ஊற்றுவோம். முண்டு முண்டு ஊற்றுவோம். ஆமாம், முண்டு முண்டு ஊற்றுவோம். சரிங்க சரிங்க, இப்போ இந்த செடிங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி இப்போ பாருங்கள் ரவுண்டு கட்டி அதை மண் அணைச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி மண் அணைக்கிறீங்களா? ஆமாம், அப்படி இப்போ மண் அணிச்சிட்டு பழனு வந்துட்டு அந்த புண்ணாக்கு ஊற்றிட்டு மண் மூடிடுங்க. சரிங்க சரிங்க, இப்போ வந்து இந்த கொய்யாக்காய் இங்கே அறுவடை பண்ணி விற்பனை பண்ணுறீங்க? ஆமாம். இங்கே வந்து எத்தனை கிலோ வந்து கேட்டாலும் கொடுக்குறீங்களா? எத்தி ஒரு கிலோ கேட்டால் கூட கொடுப்போம். ஒரு கிலோ கேட்டாலும் கொடுக்குறீங்க. எத்தனை கிலோ வந்து கேட்டாலும் சரிதான். இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை இந்த கொய்யாக்காய்லாம் பறிக்கிறீங்க? ஒன்று ஒரு நாள் பறிப்போம். அப்படி வியாபாரம் வந்துச்சுன்னா அண்ணாடி போயிடுவோம். அண்ணாடி கூட பறிப்போம். அண்ணாடி போயிடுவோம். சுமார் இப்போ அறுவடை பண்ணுறீங்கன்னா எத்தனை கிலோ எடுப்பீங்க ஐயா? அதெல்லாம் சொல்ல முடியும், 50 கிலோ வரும், 100 கிலோ வரும், எப்படி கேட்குறாங்களோ அப்படி அந்த மாதிரி. அதுக்கு அந்த மாதிரி அதுக்கு தந்தாலும் பறிச்சுக்குவோம். சரி சரிங்க, 10 கிலோ கேட்டால் 10 கிலோ பறிச்சு கொடுப்போம். சரி சரி, எப்படி வந்து கேட்குறாங்களோ அப்படி அப்பப்போ பறிச்சு கொடுப்போம். அப்பப்போ பறிச்சு கொடுத்துட்றாங்க. சரிங்க ஐயா, ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த கொய்யா தோட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நீங்கள் வீடியோவில் பார்த்த எல்லா விதமான பழமும் இங்கே கிடைக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து கொய்யா விளைச்சல் இப்போ இங்கே அதிகமாக இருக்கிறதுனால கொய்யா ஏற்றுமதி அதிகமாக இருக்குது. இங்கே மொத்தமாகவும் சில்லறையாகவும் எல்லா விதமான பழமும் கிடைக்குது. நீங்கள் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், சில்லறையாகவும் வாங்கிக்கலாம். இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க, வாங்கி பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். மீண்டும் ஒரு அற்புதமான படைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.